சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்தவர்தான் சத்யா என்ற பெண். இவர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரத்தில் தங்கி தனியார் நிறுவனத்தில் டெய்லராக பணிபுரிந்து வருகிறார். சத்யா தனது கணவர் மற்றும் மகன் ஆகியோரை பிரிந்து தனியாக வாழ்ந்து வரும் நிலையில் தனது கணவுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசையில் யூடியூபில் மாந்திரிகம் தொடர்பான வீடியோக்களை பார்த்துள்ளார். அப்போது கேரளா மாந்திரிகம் என்ற யூடியூப் சேனலில் பல்லடம் அருகே மணிக்கம்பட்டியிலுள்ள அர்ஜுன் கிருஷ்ணன் என்ற சாமியாரின் வீடியோக்களை பார்த்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அர்ஜுன் கிருஷ்ணனின் வராகி அம்மன் கோவிலுக்கு சென்று மாந்திரிக முறையில் தனது கணவர் மற்றும் மகனை தன்னுடன் சேர்த்து வைக்குமாறு கேட்டிருக்கிறார். அதற்கு பரிகாரங்கள் செய்ய முன்பணமாக 10,000 ரூபாய் கட்டுமாறு அர்ஜுன் கிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். பணத்தை கட்டிய பின்பு சிறிது நாட்கள் கழித்து பரிகாரம் செய்வதற்கு அதிக செலவாகும் எனவும் 1,50,000 ரூபாய் கொடுத்தால்தான் பரிகார பூஜைகள் ஆரம்பிக்க முடியும் எனவும் சாமியாரான அர்ஜுன் கிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். கணவருடன் சேர வேண்டும் என்ற ஆசையில் தனது சக ஊழியர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவில் கடனை வாங்கி 1,00,000 ரூபாய் பணத்தை சாமியாரிடம் சத்யா கொடுத்திருக்கிறார். பணத்தை கொடுத்ததும் சாமியார் எந்த பூஜைகளையும் செய்யாமல் தாமதித்து வந்த நிலையில் பணத்தை திருப்பி தருமாறு சத்யா கேட்டிருக்கிறார். பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதனை இரட்டிப்பாக்கி தருவதாக சாமியார் கூறிய நிலையில் நீண்ட நாட்களாக பணம் தராமல் இழுத்தடித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் தனது வீட்டிற்கு வந்து பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு சாமியார் கூறியதை அடுத்து வீட்டுக்கு சென்ற சத்யாவை கட்டாயப்படுத்தி வீட்டு கதவை மூடிவிட்டு சத்யாவின் ஆடைகள் எல்லாம் கலட்டி அவரை வீடியோ எடுத்தது மட்டுமல்லாமல் அவரை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புணர்வும் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை இதுபோன்றே 2-3 முறை வீட்டுக்கு வரவழைத்து தன்னை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும் ஒப்புக்கொள்ளாவிட்டால் வீடியோவை யூடியூப் சேனலில் வெளியிடுவேன் என்றும் சாமியார் மிரட்டியதாகவும் பாதிக்கப்பட்ட சத்யா திருப்பூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். மேலும் தன்னை போன்று 50-க்கும் மேற்பட்டோர் சாமியாரான அர்ஜுன் கிருஷ்ணனால் ஏமாற்றப்பட்டுள்ளன எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சாமியார் தலைமறைவாகி உள்ளார் எனவும் இதனால் தனது குடும்பத்தில் அவமானப்பட்ட நிலையில் உள்ளதால் தன்னுடைய பணத்தை திருப்பி தராவிட்டால் சாமியாரின் கோவில் முன்பே தீக்குளித்து தன்னுடைய உயிரை விடுவதை விட வேறு வழியில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் தனது பணத்தை மட்டும் தடுமாறும் மற்றும் சாமியாரின் மொபைல் போனில் உள்ள தனது அந்தரங்க வீடியோவை நீக்க நடவடிக்கை எடுக்குமாறும் தன்னை போன்று மாந்திரிகத்தை நம்பி யாரும் ஏமாற வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்ணான சத்யா கூறியிருக்கிறார். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டும் உள்ளனர். இந்த நிலையில்தான் சாமியாரின் கோவில் மற்றும் மாந்திரிக நிலையம் பூட்டப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. மேலும் போலீஸ் சாமியாரான அர்ஜுன் கிருஷ்ணன் தலைமறைவுள்ளதாகவும் கூறப்படுகிறது.